எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் விலாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முட்டை பாலாடன்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இது வந்து வெரி டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் ஃபாத்திமா சமையல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலாடை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க. ஒரு கப் மைதா, ஒரு முட்டை, ஒரு 10-15 போல் ஒரு சின்ன வெங்காயம் நான் வந்து உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் எல்லோ கலர், அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு. இது வந்து உப்பு இந்து உப்புங்க அது, ஏன்னா என்னடா கலர் எப்படி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து அரைக்கிறதுக்கு உண்டான இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். மிக்சியில் வந்து 1/1 போடலாங்க. இது வந்து நம்ம உப்பு ஃபுட் கலர்லாம் நம்ம வந்து மாவு வந்து ஒரு பேட்டர் தயாரிக்கிறோம் இல்லையா, அது ரெடி பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகம், அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்தது ஒரு முட்டை போட்டுக்கலாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையை உடச்சி ஊற்றும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே உடச்சி ஊற்றாதீங்க, ஏன்னா அதில் இருக்கிற ஓடெல்லாம் வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து நமக்கு நல்லா இருக்கா இல்லை வந்து அது கெட்டு போச்சா அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு இதாக இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து உடைக்கும்போது ஒரு பவுலில் ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம், மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க, ஏன்னா எங்கள் ப்ளக் பாயிண்ட் எனக்கு பக்கத்தில் இல்லை, அந்த பக்கம் தான் இருக்குது ஒரு ஓரத்தில், அதனால எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால வந்து நான் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்து எந்த இது அரைச்ச இது எப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது மூணு பொருள் தாங்க, சின்ன வெங்காயம், சீரகம், முட்டை. இது மூணு இதையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். மற்றதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க, இந்த மூணு பொருளையும் போட்டோம் இல்லைங்க, அதை அரைச்சிட்டு வந்துச்சு. ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் போட்டு பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு இதாக இருந்தால் போதுங்க. நம்ம தேங்காயெல்லாம் அரைக்கும்ல அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். அடுத்தது இந்த தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டு அப்புறமா தான் அதை ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கீங்க. தேங்காய் வந்து நம்ம துருவிக்க போகிறோம், அதனால வந்து அளவெல்லாம் தேவையில்லை. துருவி வச்சுட்டு நம்ம அது என்ன பண்ணுறதுங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து தேங்காய் தண்ணியை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், குடிக்கிறது வந்தாலும் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஊற்றி தான் ஆகணும் கட்டாயம் கிடையாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்த பவுலில் இருக்கிற மாவை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்குங்க ஒரு பவுல் அப்படின்றது. இது வந்து கணக்கெல்லாம் இல்லைங்க, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஒரு முட்டை, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கணக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன போட போகிறோம், ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லோ கலரு. இதில் வந்து சில பேர் வந்து மஞ்சள் பொடி போடுவாங்க. மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஆனால் பேக்கிங் சோடா போடும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து ஒரு ரெட் கலர் அடிக்கிறது, ரெட் கலர் மாதிரி தெரியும், அது அவ்வளோக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால வந்து நான் வந்து மஞ்சள் பொடி போட மாட்டேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இது சமையல் சோடாங்க, இது போட்டுக்கலாம். சமையல் சோடா இல்லைனாலும் பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இது மைதா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னலாம் நிறையா இருக்குது, ஆனாலும் மைதா யாரும் சாப்பிடாம இல்லை, மைதாவில் வர ஃபுட்டு யாரும் சாப்பிடாம இல்லை. நம்ம எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. இது ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம எப்போவாச்சும் நம்ம வந்து சாப்பிட்றது தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஃப்ளோர் மாவுலெல்லாம் செஞ்சால் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அப்புறம் இனி ப்ராப்பராக செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் செய்வாங்க, ஆனால் பச்சரிசியில் செஞ்சால் அவ்வளோக்கு வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. பச்சரிசியில் வந்து ஒரு சாஃப்ட்னஸாக வராது, வரவரப்பாக இருக்கும். அதனால் வந்து இதில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் மைதா, ஃபுட் கலர், அப்புறம் வந்து சோடா, சமையல் சோடா, அப்புறம் வந்து சால்ட்டெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது இந்த தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அடியிலும் பாருங்க எவ்வளோ இருக்கு அந்த தேங்காயோடைய இது வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேட்டரை வந்து இது பண்ணிக்கலாங்க. முட்டை கலவையை போட்டோம் இல்லையா, சின்ன வெங்காயம், முட்டை, சீரகம், இந்த கலவையை இதில் அப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்சி ஜாரில் அப்படியே தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கலந்துடும் அப்படியே. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேங்காய் தண்ணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னலாம் இல்லைங்க, இது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஃபுட் கலர் பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து இது கூட மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட்டாக இருந்தால் இது அவ்வளோக்கு பார்க்குறதுக்கு இது இருக்காது, நல்லா இருக்காது. நம்ம வந்து எல்லோ கலர் போடுறதுனால ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து திக்னஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் எல்லா இதுலேயும் பொதுவாக முஸ்லீம் வீட்டு ஒரு மேரேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு டிஃபன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை ஏன்னா காலையில் வந்து தான் பொண்ணு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவார் மாப்பிள்ளை, அது மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மாப்பிள்ளைக்கு டிஃபன் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அதில் வந்து இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு, பல இது புதுசு புதுசாக வர இதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ எங்கள் மேரேஜ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளைக்கு டிஃபன் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை மட்டும் சாப்பிட மாட்டாருங்க, மாப்பிள்ளை கூட வர்றவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதனால எல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கும். அதில் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் பேக்கர் உங்கள்கிட்ட பேசிட்டே வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த கட்டி இருக்கும் பாருங்கள், இதில் அப்படி தட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, பார்க்கலாம். ஒரு கரண்டை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம், தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாங்க. இந்த விசத்துக்கு வேலை முடிஞ்சிச்சுங்க, எடுத்துருவோம். இது இன்னும் திக்காக இருக்கு, எனக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லிட்டு இதில் ஒன்றும் போடலன்னு நினைக்க வேண்டாங்க. ஏன்னா தக்காளி நம்ம வந்து தேங்காய் வந்து இது சுரவி வச்சுட்டு தேங்காய் வந்து இது பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து அது கூட தான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. போதும், ஏன்னா உப்புடைய இது கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லா இருக்குங்க. அந்த சால்ட்டும் அந்த நம்ம தேங்காய் சர்க்கரை போடும்போது அது ரெண்டும் கலக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ இல்லை, இந்த பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு வாரம் கட்டி ஒரு மூடி போட்டு வாரம் கட்டி வச்சுருவோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவி விட்டுட்டு துருவி வச்சுட்டு வந்துடுறேன், சரிங்களா? சொல்ல தெரியல, துருவி வச்சுக்கலாம். துருவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் தேங்காய் துருவி வச்சுட்டு வந்த துருவியாச்சுங்க. இந்த பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன மூடி தான் நான் துருவியிருக்கேன் தேவையான அளவு. உங்களுக்கு தேங்காய் வந்து எவ்வளோ தேவையோ அது வந்து போட்டுக்கலாம், ஆனால் அந்த கருப்பு இல்லாமல் துருவி வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் மட்டும் வர மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை சர்க்கரை. அடுத்தது நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அதாவது ஒயிட் சுகர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சரிங்களா? ஏன்னா ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு கெடுதல் தான். நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சில ஃபுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் சுகர் போடுறதுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னாக்கா தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லில் வச்சாச்சுங்க. இப்படி கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிக்குமா. அடுத்தது நம்ம மாவு பேட்டர் கலக்கி வச்சோம் இல்லைங்களா, இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா போதுங்க. இப்படி இப்படி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஊற்றிக்குவோம். இது வந்து ஊற்றி தேய்க்கக்கூடாதுங்க, தேய்ச்சாக்கா அப்படியே அந்த மாவோடவே அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி தான் ஊற்றணும். இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஊற்றுறத, ஜஸ்ட் வேகட்டும் அப்படியே. இந்த தட்டையான கரண்டி வச்சுட்டு இந்த மெத்தட்லேயும் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இது வந்து வெந்துருச்சு இல்லைங்களா, வெந்த உடனே லைட்டாக இதை வந்து இப்படி தூக்கி இப்படி திருப்பி போட்டுடலாங்க.
பேக் சைட் கருகி விடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இது போட்ட உடனே, இப்படி திருப்பி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை அப்படியே எடுத்துருவோம். சாஃப்டாக இருக்கிறதுனால இதாக இருக்குது, அப்படியே லைட்டாக எடுத்துருவோம். பார்த்தீங்களா, பிஞ்சு போகலை, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. நீ இருக்கிற மாவில் ஊற்றிக்கலாம், அப்படியே அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ரெண்டு சுட்டுட்டு அப்புறமா அது வந்து தேங்காய் சட்டை போட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சுட்டாச்சு, நான் எவ்வளோ வந்து சுட்டு எடுத்துட்டேன்னு எனக்கே தெரியல. இந்த மாவு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால வந்து நான் எடுத்து வச்சிட போகிறேன், நானே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு நாலு அண்ணா மாவும், நாலு எப்படி சொல்கிறது, நாலு பீஸ் ஆகும், நாலு தோசை அளவுக்கு இதில் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சம்பளையில் வச்சுட்டேன். ஏன் இது இவ்வளோ ப்ராப்பராக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அளவாக வந்து தேவைப்படலாம். ஏன்னா ஒரு கால் கிலோ அப்படின்னாக்கா ஒரு முட்டை அளவுக்கு நம்ம போடாமல் வந்து நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா. அந்த ஒரு முட்டைக்கு வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை பாதி அளவு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு சின்ன முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஸ்டோ இதில் ஃப்ரிட்ஜில் இந்த மாவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இது இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தோசையாக வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இது வந்து ஒரு நாளைக்கெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நான் தேங்காய் சக்கரை போட்டு வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா தேங்காய் கெட்டு போயிடும் இல்லைங்களா, அதுக்காகத்தான் வந்து நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு விழாவாரியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இதை ஸ்டோரில் வச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து சக்கரை வந்து சக்கரையும் தேங்காயும் ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த தோசை இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம இந்த தோசையை ஊற்றணும் இல்லைங்களா, இது வந்து இப்படி தானே ஊற்றிருப்போம். இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம், இப்படி வந்து பின்பக்கம், பின்பக்கம் வந்து பேக் சைட் இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது கையில் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா ஸ்பூன்லலாம் வந்து இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இந்த தேங்காயை வந்து இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையானாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நிறையா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை வந்து இப்படியே இதையும் இப்படி போட்டுக்கலாம், கையிலையும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து இப்படியே சுருட்டிட்டு வந்துடலாங்க. எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், நான் வந்து தோசையை வந்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரியே நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி போட்டுக்கலாம் தேங்காயை. அதாவது நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த சர்க்கரையும் வந்து தேங்காயும் ஒன்றாவே போடலாமே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அப்படி போட்டால் உங்களுக்கு வந்து இப்படி பரவலாக போட முடியாதுங்க. அடுத்தது இது நாட்டு சர்க்கரைங்க, இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒயிட் சுகர் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மைதாவும் கெடுதல் தான், இருந்தாலும் ஒரு ஆசைக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. ஏதோ ஒரு நாளைக்கு இதே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்றதெல்லாம் நம்ம வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து நாலு ஆறு பீஸ் வந்து எடுத்து ரோல் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் ஒரு நாலு தோசை அளவுக்கு எனக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம ஒரு பவுல் அதாவது கால் கிலோ அளவுக்கு நம்ம போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் கிடச்சிட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ஒரு முட்டை பால்லடை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து செஞ்சாச்சுங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய வீடியோவை பொறுமையுடன் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்,